வணக்கம் அன்பு குழந்தைகளே, இன்றைக்கி அறிந்து கொள்வோம் பகுதியில் பொதுவான இலக்கண விஷயத்தை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா, எழுத்துக்களை எளிதாக அடையாளம் காண உதவும் பெயர்கள்னு இதில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த எட்டு எழுத்துக்கள் இருக்குது இல்லைங்கப்பா, இதை என்ன சொல்லுவாங்கன்னா மயங்குழி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இது என்னடது மயங்குழி எழுத்துக்கள்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்களேன், முதல் எழுத்தை பாருங்கள், ந. அடுத்தது என்ன சொல்லுவோம்? ந. அடுத்த எழுத்து என்ன சொல்லுவோம்? ந. ஆனால் எழுத்துக்கள் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் இதில் ஒலி எப்படி இருக்குது? ஒரே ஓசை தான் ஒலிக்குது இல்லைங்களா? இந்த ராவும் ராவும் பாருங்கள் எப்படி ஒலிப்போம்? ர ர அப்படி தான் ஒலிப்போம் இல்லைங்களா? எழுத்துக்கள் வரிவம் வந்து வேறு மாதிரி இருந்தாலும் அதோடய ஒலி வந்து ஒரே மாதிரியாக இருக்குது இல்லைங்களா? அடுத்த பகுதியை பாருங்கள், ல ல. இந்த ழ மட்டும்தான் அழுத்தி சொல்வோம் இல்லைங்களா? இப்போ இந்த எழுத்துக்கள்லாம் வரி வடிவம் வேறு மாதிரி இருந்தாலும் ஒலி வடிவம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதனை வந்து மயங்குழி எழுத்துக்கள்னு சொல்கிறாங்கப்பா. இந்த எழுத்துக்களை நம்ம எப்படி எளிதாக அடையாளம் காணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்களேன், உயிர் எழுத்து பகுதிகள்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? உயிர்மை எழுத்துக்களில் முதல் வரியை பார்த்தோம் இல்லைங்களா? என்ன எழுத்து வரி? க ஞ ச ஞ ட ந த ந ப ம ய ர ல வ ழ ல ர ண. இந்த 18 எழுத்துக்களையும் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த எழுத்துக்களை கொண்டு தான் நம்ம இந்த எழுத்துக்களை நம்ம வந்து எளிதாக அடையாளம் சொல்லலாம். சரிங்களா, இந்த எழுத்துக்கள்லாம் பாருங்களேன், 3 சுழின, 2 சுழின அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி ஈஸியாக சொல்லலான்னா, இங்கே பாருங்கள், ட இருக்குது இல்லைங்களா? இந்த முதல் வரியில் க ஞ ச ஞ ட ந, டாவுக்கு அடுத்தது ந வர்றதுனால இந்த 3 சுழி நாவை என்ன சொல்கிறாங்கன்னா தன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, என்ன நகரம்? இந்த ந வந்து ஃபஸ்ட்டில் இருக்க ந வந்து தன்னகரம். அடுத்தது பாருங்கள், தாவுக்கு அடுத்தது இந்த ந வர்றதுனால தன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, மூன்றாவதாக வர நாவை என்ன சொல்கிறாங்க? ராவுக்கு அடுத்து ந வர்றதுனால ரன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சரிங்கப்பா, இந்த 3 எழுத்து முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பாருங்களேன், ர இருக்குதுங்களா? இதில் என்னது இடையின ரகரம் வல்லின ரகரம்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? நம்ம மெய் எழுத்துக்களை 3 பிரித்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? வல்லின எழுத்துக்கள்லாம் எதது? கசட தபர வல்லினமாம், ஞங்கன நமன மெல்லினமாம், எறல வழல இடையினமாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ இடையின எழுத்தில் வர எழுத்து தான் ர, அதனால் இடையின ரகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, வல்லின எழுத்தில் வர இந்த ரவை வல்லின ரகரம்னு சொல்கிறாங்க. சரிங்களாப்பா, இப்போ இந்த 5 எழுத்துக்களும் முடிஞ்சிடுச்சு. அடுத்த 3 எழுத்துக்களுக்கு பாருங்கள், ல அப்படின்னு சொல்லும்போது, லன்னு சொல்லும்போது நம்ம நாக்கு எங்கே போகுது? மேல் நோக்கி போகுது இல்லையா? அதனால் இதனை மேல் நோக்கி லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்த ல பாருங்கள், இது பொதுவாக ல அப்படின்னு சொல்லும்பொழுது ழாவுக்கும் லாவுக்கும் நடுவில் பொதுவாக வர்றதுனால பொது லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, கடைசியாக எழுக்கிற எழுத்தை பாருங்கள், தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்து என்னென்னா இந்த ழ. சரிங்களா, என்னது சிறப்பு லகரம்னு அழைக்கிறாங்க. நீங்கள் தமிழ்னு சொல்லி பாருங்களேன், தமிழ்லே மெய்யெழுத்துக்கள் 3 சேர்ந்து வரும்பா, த மி இழ், வல்லினம், மெல்லினம், இடையினம் 3 சேர்ந்தது தான் என்னது தமிழ்ங்கிற எழுத்து. சரிங்களா, இதேமாரி அடுத்த பகுதி இன்னொரு இலக்கண பகுதியில் உங்களை சந்திக்கிறேன்ப்பா. நன்றிங்கப்பா.